தொடர் கனமழை காரணமாக விருதுநகர் மாவட்டத்தில் நேற்று காலை முதலே தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு மழையின் தாக்கம் சற்று குறைந்த நிலையில் மீண்டும் நள்ளிரவு முதல் தற்போது வரை விருதுநகர் மாவட்டம் முழுவதும் மழை வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று இரவு பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து நள்ளிரவு பெய்த மழை தற்போது வரை விடாமல் பெய்து கொண்டிருப்பதால் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நாம் இப்போது நின்று கொண்டிருக்கும் பகுதி விருதுநகர் பழைய பேருந்து நிலையம். இந்த பழைய பேருந்து நிலையம் பேருந்து உள்ளே நுழையும் இந்த நுழைவு வாயிலில் முழங்கால அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் உள்ளே செல்வதற்கு மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் வாகனத்தில் செல்லும் பயணிகளும் செல்ல முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 10/77 என்ற அவசர கால எண்ணையும் மாவட்ட நிர்வாகம் அளித்துள்ளது. எம்நாடு செய்திகளுக்காக விருதுநகரிலிருந்து மாவட்ட செய்தியாளர் பிரவீன் கிறிஸ்டோபர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.